வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. WWE சாம்பியன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா கோல்டு வைப்ஸ் டூரோட கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். ஃபைனலாக அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கோட கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டூர்ஸில் நம்ம விளாண்டு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்கில் பிளேட்ஸ், புது ஸ்கில் பிளேட்ஸ் அன்லாக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு கேம் பிளே பாருங்கள். நம்ம தி ராக் தி ஃபைனல் பாஸை அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ அவனோட ஃபஸ்ட்டு கேம் பிளே விளாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட பவர்ஸ் பாருங்கள். நான் லெவல்ஸ் வந்து நான் பெருசாக இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை, லெவல் ஒன்லேயே தான் இருக்கான். பட் அவனோட மூவ்ஸில் பாருங்கள், ஸ்பைன் பஸ்டர், ஆப்போனண்டோட ஹெல்த்தை ஸ்டீல் பண்ணுவாள் இல்லைங்களா, அதை மட்டும்தான் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே மேக்ஸிமைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காம்போ மட்டும்தான் எடுத்து போய் நான் இந்த மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம விக்டரி டூர் விளாண்டுருக்கோம், தி ராக் ஃபைனல் பாஸோட விக்டரி டூர் விளாண்டுருக்கோம். அதுவும் ஹெல் மூடுக்குண்டான கேம் பிளே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், மேட்ச்குள்ளே போகிறோம், ஒரு ஸ்பைன் பஸ்டர் போடுறோம், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஜேம்ஸை ஸ்வைப் பண்ணாமல் போது இந்த மேட்ச் முடிஞ்சிடும், இல்லைன்னா நம்மளோட ஃபினிஷர் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஹல்க் ஹோகனை செம்மையாக வின் பண்ணிட்டோம். அவன் வந்து 5-star பிரான்ஸில் வந்தால் நம்ம 4-star கோல்டு. பட் நம்மளோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 1-ல மட்டும்தான் வச்சுருக்கேன், இன்னும் அவனை அப்டேட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், சூப்பராக பீப்புள்ஸ் எல்போ போட்டு இந்த மேட்சை செம்மையாக முடிச்சிட்டோம். வெல், இந்த மேட்சில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லாப் கண்டினியூஸாக அடிக்க போகிறோம். ஏன் நம்ம ஸ்லாப்பை கண்டினியூஸாக அடிக்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ராக்கோட கேரக்டருக்கு ஸ்லாப் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நமக்கு இதுக்கடுத்து வரக்கூடிய ஆப்போனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஆப்போனன்ஸ். அடுத்த ஆப்போனன்ட் பாருங்கள், ஜான் சீனா, அதுவும் ரூத்லெஸ் அக்ரேஷனில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனில் இருக்கக்கூடிய ஜான் சீனா. இவனுக்கு பாருங்கள், 5-star கோல்டில் வந்திருக்கான், செம்மையான ஹெல்த் இருக்குது. இவனோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே டைமில் முறியடிக்க முடியாது. பாருங்கள், நான் டபுள் டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பைன் பஸ்டர் அடித்து அவனோட ஹெல்த் எல்லாமே ஸ்டீல் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது கொஞ்சம் நேரத்துக்கு தான், ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீல் பண்ண முடியாது நம்மளால். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து வெயிட் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு உண்டான பர்ஃபெக்ட் காம்போ வந்து கிடைக்கணும் இல்லைங்களா. வெல், ஈஸியாக ஜான்சினை கிக் அவுட் பண்ணிடுவான் பாருங்கள், செமையாக கிக் அவுட் பண்ணிவிட்டான். அவனோட சூப்பரான ஒரு மூவ் ஃபை நக்கல் ஷஃபிள் அடிச்சிடான் பாருங்கள். ஸோ இதை அடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அவனால் கவுண்ட் டவுன் ஜேம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஜேம்ஸ் வந்து அவனுக்கு கிரியேட் பண்ணும். வெல், இதனாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் குறைச்சினா பாருங்கள் இந்த மூவ் யூஸ் பண்ணி. வெல், நான் இப்போ கொஞ்சம் கவனமாக விளாடணும், நான் கரெக்டாக எந்த ஜேம்ஸை ஸ்வைப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்மளோட ஹெல்த் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு, நம்ம ஃபினிஷர் யூஸ் பண்ணலாமா இல்லை நார்மலாக ஜேம்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பான மூவ் யூஸ் பண்ணால் கூட ஆப்போனன்ட் வந்து நம்மளை பின் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஜேம்ஸை ஸ்ட்ரைக் பண்ணி எந்த அளவுக்கு நான் வந்து சேஃபாக போகிறேன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பின் பார்லேருந்து ரொம்ப தள்ளி போயிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு சேஃப் ஆகிட்டோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைன் பஸ்டர் அடித்து மேட்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்பைன் பஸ்டர் ரீசார்ஜ் ஆகிடுச்சு, நம்மளோட ஃபினிஷர் எல்லாமே ரெடியாக இருக்குது. சூப்பராக நம்மளோட ஸ்பைன் பஸ்டர் அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட ஹெல்த்தை ஸ்டீல் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை ஃபுல்லாக கெயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பீப்புள் செல்போ அடிச்சு இந்த மேட்சையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுப்பாருங்க. வெல், நான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டரி டூர் வந்து நான் விளாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விக்டரி டூரில் எக்கச்சக்கமான காயின்ஸ் கொடுக்குறாங்க. அதோடு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ராக் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர்னால ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணக்கூடிய டிபிஸ் ஆகட்டும், டோக்கன்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் 6-star கோல்டுக்குண்டான ஒரு டோக்கனும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஹெல்மூடில் இருக்கக்கூடிய மேட்சில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டே நான் உங்களுக்கு தர்றேன். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் கூட மோத போகிறோம். நம்ம பாருங்கள், 4-star கோல்டு, ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா 5-star சில்வரில் வந்திருக்கான். வெல், 5-star கோல்டில் இருந்த ஆப்போனண்ட்டை நம்ம சமாளிச்சிட்டோம். இவன்னா 5-star சில்வர் தானே, டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்கள். நான் பாருங்கள் ஸ்பைன் பஸ்டர் அடித்து இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் நமக்கு ஸ்லாப் காம்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காகவே நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பைன் பஸ்டர் அடித்து ஆப்போனண்ட்டை டேஞ்சருக்கு கொண்டு போய் பின் பண்ணியாச்சு. ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிவிட்டோம். ஃபைனலாக இந்த விக்டரி டூரில் யார் பாஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ், ஃபினிஷ் தி ஸ்டோரி இருக்கான் பாருங்கள், டெக்னீஷியன் கேரக்டர் அவன் தான் இருக்க போகிறான். ஸோ அவன் கூட தான் நம்ம மோத போகிறோம். தி ஃபைனலாக இருக்கக்கூடிய மேட்ச் பாருங்கள், அதுவும் பாஸ் ஃபைட்டு, தி ஃபைனல் பாஸ் வெர்சஸ் தி கோடி ரோட்ஸ், ஃபினிஷ் தி ஸ்டோரிக்குண்டான சிங்கிள்ஸ் மேட்ச்சு. வெல், வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் ராக் அன்லாக் பண்ணி நேற்று நடந்து முடிஞ்ச ஃபியூர்ஸில் விளாண்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விக்டரி டூரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையாண்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபைனலாக இருக்கக்கூடிய பாஸ் ஃபைட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம்.
வெல், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஜான்சினாவையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா அவனும் 5-star கோல்டு தான் வந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனோட மூவ்ஸ் ரீசார்ஜ் பண்ணி கொண்டு வந்தான். வெல், இவனுக்கும் மூவ்ஸ் ரீசார்ஜ் பண்ணியிருக்கான், பட் அந்தளவுக்கு சிறப்பாக கொண்டு வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன ஒரு டபுள் டைம்ஸ் நம்மளோட ஃபினிஷர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸ்பைன் பஸ்டர் போட்டோம், ஒரு ஸ்லாப் அடித்து அப்படியே பீப்புள் செல்ப் அடிச்சாச்சு. வெல், இதுலேருந்து அவன் ஈஸியாக கிக் அவுட் பண்ணிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவனோட ஹெல்த் பாருங்கள் பாதிக்கு மேலே இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பைன் பஸ்டர் அடித்து ஒரு பீப்புள் செல்போ அடித்தா போதும், இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு விடமாட்டம் நடக்குது பாருங்கள். ரெட் ஜிம்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவனுக்கு எக்ஸ்ட்ரா டேர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அவன் அதை ஸ்ட்ரைக் பண்ணாமல் க்ரீன் ஜிம்ஸை மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணான். அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்பைன் பஸ்டர் அண்ட் பீப்புள் செல்போ அடித்து மேட்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா ராக்கோட விக்டரி டூர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட், அதாவது கான்டெஸ்ட் வரும். ஸோ அதில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்கில் பிளேட்ஸை அன்லாக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வெல், இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். லிமிடெட் டைம் டூர்ஸ் வரும். அதோட பார்த்தீங்கன்னா ஷோ டவுன் டோர்னமெண்ட்டும் வரும். ஸோ இதில் எல்லாமே கலந்துக்கிட்டு வின் பண்ணும் பட்சத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் புதுசாக வரக்கூடிய ஸ்கில் பிளேட்ஸும் அன்லாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வெல், அடுத்து வேற ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.